அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது, அதிகப்படியான செல்வ பலம் பெறுவதற்கும் வியாபாரத்தில் நம்ம செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் ஒரு தாந்திரிக வித்தை. இந்த தாந்திரிக வித்தை நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்களில் ஒருத்தவங்க தான் எனக்கு இந்த விஷயத்தை சொன்னாங்க. அந்த விஷயத்தை எல்லாருக்குமே தெரியட்டும், வியாபாரத்தில் நிறையா பேர் நஷ்டமடைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாக வெளியிடுறேன். அதாவது, யான் பற்ற இன்பம் இந்த வையகமும் பெருக அப்படி சொல்லிட்டு, யாரெல்லாம் நமக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியுதோ அதை மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்தோன்னு சொன்னால் நம்மளால் நாலு பேர் நல்லா இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய அந்த பிளஸ்ஸிங்லேயே நம்ம வாழ்ந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம உலகத்திலேயே ஒரு புண்ணியம் செய்தவனாக நம்ம இருக்க முடியும். அதே போல் பணம் இல்லாமல் இப்போ எதுவுமே இல்லை. பணம் இல்லைன்னு சொன்னால் நாய் கூட மதிக்காது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இப்போ போயிட்டுருக்கு. பணம் இல்லாமல் இருந்தால் உற்றார் உறவினர்கள் கூட வரமாட்டாங்க, ஆனால் பணம் இருக்கும்போது எல்லாரும் தேடி வருவாங்க, மாமே மச்சினே அப்படி சொல்லிட்டு. இதே போல் பணம் இல்லைன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மதிக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஐயோ என்கிட்ட கடன் கேட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க, விலகி விலகி போவாங்க. ஏன்னா இவனுக்கு கடன் சுமையை அதிகமாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், பணம் விஷயங்கள் தாந்திரிகத்தில் நிறைய வித்தைகள் இருக்குது. இப்போ கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் நிறைய தாந்திரிக வித்தைகள் தான் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. வட மாநிலத்தில் அதிகமாக தாந்திரிகத்தில் தான் வியாபாரங்கள் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த தாந்திரிக வித்தைகளை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் நிச்சயமாக வியாபாரத்துலேயும் சரி, வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பீரோவிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த பொருட்கள்லாம் வச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும். வந்த செல்வம் வெளியே போகாமல் இருக்கும், தங்கி இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து செல்வங்கள் நிறைய சேர்ப்பாங்க, என்ன தங்கி இருக்காது, திரும்ப திரும்ப போயிடும். 10 ரூபா சம்பாதிச்சோன்னு சொன்னால் 20-30 ரூபா நமக்கு மருத்துவ செலவு இல்லை இதர செலவுகளுக்கு அப்படியே செலவாகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உலகத்தில் இப்போது நடந்துகிட்டு இருக்குது. இதில் ஒரு சாரருக்கு மட்டுமே ரொம்ப பிரச்சனைகள். இந்த தாந்திரிக வித்தைகளில் உங்களுக்கு ஒரு தெய்வ பலம் இதில் இருக்கும். இந்த அஞ்சனக்கல் தான் இதில் முக்கியமான ஒரு தாந்திரிக பொருள். இந்த அஞ்சனக்கல்லை வச்சு எந்த மாதிரி பார்க்கலாம், எந்த மாதிரி தாந்திரிக விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்ன மாதிரி மாற்றம் இருக்குன்னு சொன்னால், ஒரு சில கடைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அதிகமான கூட்டங்கள் நிரம்பி வழியும். அது எப்படி, எதனால் இந்த கூட்டம் நிரம்பி வழியுது, எந்த மாதிரி பார்த்தோன்னு சொன்னால், ஏதோ ஒரு விஷயம் அவங்க வச்சுருக்காங்க, மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த விஷயம் என்ன விஷயம்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய கூட்டங்கள் வர்றதுக்கும் அதிகப்படியான செல்வங்கள் சேர்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இந்த தாந்திரிக வித்தை வந்து அமையும். இதில் நம்ம பார்ப்போம். இந்த அஞ்சனக்கல்ங்கிறது எங்கே கிடைக்குன்னு சொன்னால், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அஞ்சனக்கல் நாட்டு மருந்து கடைகளில் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த கல் வந்து நல்லா அதை வெளிச்சத்தில் வச்சு பார்க்கும்போது அப்படியே மின்னும் அந்த மாதிரி இருக்கும். இந்த கல்லை தான் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இஸ்லாமியர்கள் வந்து தொழுகை நடத்தும்போது முட்டி முட்டி தொழுகை நடத்துவாங்க இல்லையா, அங்கே வந்து ஒரு கல் இருக்கும், அதுவும் பாரஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் அஞ்சனக்கல். அடுத்தது அவங்க கண் இமைகளில் பூசுவாங்க தெரியுமா, ஒரு பொடி, அது அஞ்சன பொடி தான், அஞ்சனக்கல் தான். அதுக்கு அவங்க வேற மாதிரி பேர் சொல்லுவாங்க, அதே அஞ்சன பொடி தான். அவங்க பூசுறது, அவங்க தெய்வமாக நம்புறது அந்த கல் தான். அந்த கல்லிலிருந்து ஒரு அதீத ஒரு சக்தி உருவாகும். அதே போல் மாந்திரிகர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த அஞ்சனக்கல் தான். எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், மாந்திரிகர்கள் வந்து அஞ்சனம்ங்கிற மை வேலைகள் இருக்கு இல்லையா, மை வசிய மை ஆகர்ஷண மைகள்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, எல்லா வித நன்மையான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அஞ்சனக்கல் இல்லாம மை வேலைகளே கிடையாது. அதனால அஞ்சனக்கல் இல்லாம அஞ்சனமே கிடையாது அப்படிங்கிற பெயர் கூட உண்டு. இந்த கல்லை வந்து நீங்க நாட்டு மருந்து கடைகளில் போய் வாங்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப விலை குறைவு தான், 1 கிராம் 10 கிராம் 30 கிராம் அப்படிலாம் வாங்கிக்கலாம். ஆனா நீங்க பெரிய கல்லா வேணும் அப்படி கேட்டு வாங்கணும். பெரிய கல்லாக அஞ்சனக்கு நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் அஞ்சனக்கல்னு கேட்டால் கொடுப்பாங்க. பெரிய பெரிய கல்லாகவும் கிடைக்கும், நிறைய கல் வந்து பொடி கற்களாக தான் இருக்கும். ஆனால் பெரிய கல்லாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த தாந்திரிக வித்தைக்கு. மற்ற மை வேலைகளுக்கு ஏன்னா சின்ன சின்ன கல்கள் பொடி எல்லாமே இருக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த வித்தைக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் கல்லாக இருக்கணும். பெரிய பெரிய சைஸ் கல்னால் உங்கள் விரல் வண்ணத்தில் இருந்தாலே போதும், அதை நம்ம கடைசியில் தேய்ச்சி எடுத்து ஒவ்வொரு வடிவமாக்கணும், அந்த வடிவமாக்கி வச்சுக்கிட்டாலே போதும்.
இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா, இந்த அஞ்சனக்கல்ல அப்படி என்னதான் இருக்குன்னு சொன்னா, ஒரு அதீத வசீகர சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் இந்த அஞ்சனக்கல்ல இருக்கு. இந்த அஞ்சனக்கல்ல பத்தி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்ட விஷயம். இந்த அஞ்சனக்கல் விஷயம் எல்லாமே மை வேலைகளுக்கு கூட நிறைய பேர் அஞ்சனக்கல் போடணும்னு சொல்லவே மாட்டாங்க. அதாவது வெத்தலையில மை போட்டு பாக்குறோம் இல்லையா, அந்த அஞ்சனத்துக்கு கூட இந்த அஞ்சனக்கல் இல்லாம மை ஓடாது, கட்டாயம் அஞ்சனக்கல் சேர்த்தே ஆகணும். அதே போல எல்லா மை வேலைகளுக்கும் வசிய மைய ஆகர்ஷண மைய என்னென்ன மை வேலைகள்லாம் இருக்கோ எல்லா அஞ்சனங்களுக்கும் இந்த அஞ்சனக்கல் சேர்த்தாதான் மை வந்து ரொம்ப நல்ல விதமா வேலை செய்யும் அப்படி சொல்லலாம். இந்த அஞ்சனக்கல் இல்லாம மையே கிடையாது. இதுல வந்து ஒரு ஆகர்ஷண சக்தி வசீகர சக்தி இருக்கு. இந்த கல்லை வாங்கிக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த கல் பெரிய பெரிய கல்லாக வந்து ஒரு 11 கற்கள் வாங்க. கல் வந்து கட்டி வைக்கிறது 1 கல், 3 கல், 5 கல், 7 கல், 9 கல், 11 கல், இப்படி ஒற்றைப்படை இதில் வந்து நீங்கள் கட்டி வைக்கலாம். 11 கற்கள் வரைக்கும் சேர்த்து வைக்கலாம். 11 கற்கள் என்ன பண்ணணும் சொன்னால், கல் வந்து வடிவம் இல்லாமல் தான் இருக்கும், அங்கங்கே ஒரு மாதிரி செதறி போய் இருந்த மாதிரி இருக்கும். அந்த கல்லை என்ன பண்ணணும் சொன்னால், நீங்கள் கடைகளில் வந்து தேய்ப்பு தாள், அதாவது எமரி பேப்பர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் காடான பேப்பர் வாங்கிங்க, அதில் நீங்கள் தேய்ச்சி 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 ஒவ்வொரு கல்லையும் சதுரம் முக்கோணம் ஒவ்வொரு வடிவங்கள் ஆகுங்க. அந்த செதறி இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் அப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும், சரிசமமாக இருக்கணும், செதறி இருக்கக்கூடாது. கல் செதறி இருந்தால் அந்த கதிர்வீச்சுகள் வந்து செதறி போகும். இந்த ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு சதுரமாகவோ செவ்வகமாகவோ வட்டமாகவோ அல்லது முக்கோணமாகவோ இருந்துன்னு சொன்னால், ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த கல்லை நீங்கள் தேய்ச்சி எடுக்கணும். இப்படி வந்து ஒரு 11 கற்கள் வரைக்கும், அதிகமாக 11 கற்கள் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்கும் கீழே சொன்னால் ஏதாவது ஒரு ஒற்றைப்படைகளில் வைக்கலாம். 1 கல் வைக்கலாம், பெரிய கல்லாக இருந்தால் 3 கல் வைக்கலாம், 5 கல் வைக்கலாம், 7 கல் வைக்கலாம், 9 கல் வைக்கலாம். இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களில் வந்து நீங்கள் கற்களை வந்து வைக்கலாம். வச்சிங்கன்னு சொன்னால், அது என்ன பண்ணுன்னு சொன்னால், இந்த கற்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிங்க. தயார் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ள மதியம் 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ள நீங்கள் செய்ய வேண்டியது, கொஞ்சம் சாம்பிராணி தூபம் போடணும். சாம்பிராணி சுத்தமான சாம்பிராணி தூபமாக இருக்கணும், சாம்பிராணி தூபம் போடணும். அந்த கற்களில் என்ன ஆகணும்னு சொன்னால், ஜாஸ்மின் அத்தர் இருக்கு இல்லையா, மல்லிகைப்பூ அத்தர், மல்லிகைப்பூ அத்தர் எல்லாம் அந்த கற்களில் தேய்ச்சி வைக்கணும். எல்லா கற்கள்லையும் அந்த மல்லிகைப்பூ அத்தர் தேய்க்கணும். தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் சாம்பிராணி புகை போடணும். இதை என்ன பண்ணலாம், ஒரு பச்சை கலர் ஒரு கர்ச்சிப்பு அளவுக்கு ஒரு துண்டு துணி எடுத்துக்கணும். பச்சை நிறத்தில் தான் எடுக்கணும். பச்சை நிற துண்டு துணியில் இந்த 11 கற்களையும் அத்தர் பூசி உள்ளே போட்டு நல்லா சாம்பிராணி போகணும். அந்த கற்களை அந்த துணியால் கட்டி எடுத்துக்கணும். கட்டி எடுத்து நல்லா சாம்பிராணி புகைச்சிக்கிட்டு அந்த 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ள உங்கள் கல்லாப்பட்டியில் ஒரு இடத்துலையோ, இல்லைன்னு சொன்னால் உங்கள் கல்லாப்பட்டி நேர் மேலே ஒரு இடத்துலையோ தொங்க இடலாம். இல்லைன்னு சொன்னால் உங்கள் சுவாமி படங்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா கடைகளில் எல்லாம் வீடுகளில், அங்கே கூட இப்படி வந்து அந்த முடிச்சு கொண்டு வச்சிங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு நீங்கள் டெய்லி பண்ண வேண்டியது இதே போல் மதியம் ஒரு 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஊதுபத்தி காட்டினா போதும். தினமும் நீங்கள் சாம்பிராணி புகையை போடணும்னு வேண்டாம். மதியம் 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே ஊதுபத்தி காட்டணும். இல்லைன்னு சொன்னால் உங்களால் மதியம் காட்ட முடியாது, வெளியே போயிடுவீங்க அப்படின்னு சொன்னால், காலையில் நீங்கள் சுவாமிக்கு விளக்கு வைப்பீங்க இல்லையா, உங்கள் சுவாமி படங்களுக்கு விளக்கு வைப்பீங்க, ஊதுபத்தி காட்டுவீங்க, அந்த டைமில் இதுக்கு ஊதுபத்தி காட்டிடணும். முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் சாம்பிராணி தூபம் போட்டால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இந்த முடிச்ச வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், இது கடைகளில் மட்டும்தானே கிடையாது, வீடுகளில் வச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் பீரோ இருக்குன்னு சொன்னால் பணம் வைக்கக்கூடிய அறைகளில் வச்சுக்கலாம், இல்லைனா பூஜை ரூம்லேயே வைக்கலாம். என்ன வேண்டி வைக்கணும்னு சொன்னால், எனக்கு அதிகப்படியான செல்வவளம் வரணும் இப்படி சொல்லி வைக்கணும். கடையில் உள்ளவங்க என்ன பண்ணணும் சொன்னால், அதிகப்படியான கூட்டத்தை ஆகர்ஷிக்கணும், இழுத்து கொண்டு வரணும், அதிகப்படியான கூட்டங்கள் வரணும், அதிகப்படியான செல்வங்கள் வரணும் இப்படி சொல்லி வச்சிங்கன்னு சொன்னால், நிச்சயமாக இந்த அஞ்சனக்கல்னால் நம்மகிட்டருந்து உள்வாங்கி நம்ம சொல்லக்கூடிய நம்ம எண்ணங்களை உள்வாங்கி இதை அப்படியே பிரதிபலிக்கும். இதுதான் இந்த அஞ்சனக்கல்லோட வேலை. இந்த அஞ்சனக்கல் வச்சிருந்தா கட்டாயம் அதிகப்படியான கூட்டம் வரும், உங்களுடைய கடன் தொல்லைகள்லாம் நீங்கும், நல்ல விதமாக இருக்கும். இது ஒரு சரியான ஒரு தாந்திரீக வித்தை. இது
நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க, குறிப்பா இஸ்லாமியர்கள் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த வித்தைய. இத வந்து மத பாகுபாடு எல்லாம் கிடையாது, இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சுத்தமான பொருள், ரொம்ப வசீகர சக்தியான பொருள், ஆகர்ஷண சக்தி உள்ள பொருள். இந்த பொருளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், கடன் தொல்லைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும். வீடுகளில் இதை வச்சிங்கன்னு சொன்னா வந்த பணம் போகாது, செல்வ வளம் மிகுதியா இருக்கும், பணம் வர வர தங்கி கொண்டே இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கும், நல்லது நினைச்சிங்கன்னு சொன்னா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சிங்கன்னு சொன்னா கெட்டது நடக்கும். அதுதான், எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்கிறோம். அதனால தயவு செய்து இதை செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஒவ்வொரு தாந்திரிக விஷயங்களும் செய்து பார்க்கறதுல தப்பே கிடையாது, உங்களுக்கு அதிகப்படியான இழப்புகளே கிடையாது. கொஞ்சம் போல இந்த பொருளை எடுத்து பண்ணி பார்க்கறதுல அதுல நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. உடனடியா மாற்றம் கிடைக்கும், இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளையில இந்த விஷயங்கள்லாம் மாற்றம் கிடைக்கும். அதனால இதை நிச்சயமா பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.